திஸ்ரத்வனி இசை பயணம். நமஸ்காரம். திஸ்ரத்வனி இசை பயணத்தில் கர்நாடக இசை உலகில் வாகேயக்காரர்கள், சாகித்ய கர்த்தாக்கள் மற்றும் வித்வான்களின் வாழ்க்கை வரலாறு, இசை தொண்டினை பற்றிய அரிய தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று திஸ்ரத்வனி இசை பயணத்தில் வயலின் வித்வான் மாயவரம் கோவிந்தராஜா பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாறு இசை தொண்டினை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மாயவரம் வி ஆர் கோவிந்தராஜ பிள்ளை, வயலின் வித்வான். மாயவரம் கோவிந்தராஜ பிள்ளை அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலம் தாலுக்காவைச் சேர்ந்த வழுவூர் கிராமத்தில் 1912 மே மாதம் 12 பிறந்தார். தமது மிகச்சிறிய வயதிலேயே பெற்றோரை இழந்த கோவிந்தராஜ பிள்ளை தமது தாய் மாமனும் பிரபல நாதஸ்வர வித்வானுமாகிய வீரசுவாமி பிள்ளையின் பராமரிப்பில் வளர்ந்தார். சத்குரு ஸ்ரீ தியாகராஜர், ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர், சிஷ்ய பரம்பரையில் இசை கற்ற சிமிழி ஸ்ரீ சுந்தரமையர் அவர்களிடம் தமது இசை பயிற்சியை தொடங்கிய கோவிந்தராஜ பிள்ளை சுந்தரமையர் 1927 இறந்த பின் மாயவரம் பூதலிங்க ஐயரிடம் தமது பயிற்சியை தொடர்ந்தார். கோவிந்தராஜ பிள்ளைக்கு ஒரு சமயம் பிரபல வயலின் மேதை கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்களின் முன்னிலையில் பாடுவதற்கு வாய்ப்பு கிட்டியது. அவரின் பாட்டு கச்சேரியை கேட்ட ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கள் கோவிந்தராஜ பிள்ளையை பாராட்டியதோடு மட்டுமில்லாமல் அவரை தமது சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வயலின் கற்பிக்க தொடங்கினார். கோவிந்தராஜ பிள்ளையும் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்களின் வீட்டிலேயே தங்கிக் கொண்டு குருகுல வாச முறைப்படி வயலின் கற்று வந்தார். ஏறத்தாழ தினமும் பாதிராத்திரி தாண்டிய பிறகும் ராஜமாணிக்கம் பிள்ளை கோவிந்தராஜ பிள்ளையை பயிற்றுவித்து கொண்டிருப்பார். தமது குருவின் வீட்டிலிருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டு தமது வீட்டிற்கு செல்லும் சமயம் கோவிந்தராஜ பிள்ளை தமது மாமா வீரசுவாமி பிள்ளை அவர்களிடமும் சில இசை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதும் வழக்கம். கோவிந்தராஜ பிள்ளையின் குருவான கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை முன்னணி வித்வான்களான அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், மகாராஜாபுரம் விஸ்வநாத ஐயர், ஆலத்தூர் சகோதரர்கள் ஜி என் பாலசுப்ரமணியம், சித்தூர் சுப்பிரமணியம் பிள்ளை போன்றவர்களுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கும் போது கோவிந்தராஜ பிள்ளை தமது குருவின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். மேலும் தமது குரு இந்த வித்வான்களுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கும் முறையையும் கூர்ந்து கவனிப்பார். இந்த வழக்கமானது பிற்காலத்தில் கோவிந்தராஜ பிள்ளை மேற்கூறிய இதே கலைஞர்களுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கும் போது இந்த வித்வான்களின் பாணியை கிரகித்து கொண்டு அவர்களுக்கு வாசிப்பதற்கு பேர் உதவியாக இருந்தது. ராஜமாணிக்கம் பிள்ளை ஒரு சமயம் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவர் பக்கவாத்தியம் வாசிக்க ஒப்புக்கொண்டிருந்த செம்மங்குடி சீனிவாச ஐயரின் கச்சேரிக்கு தமக்கு பதிலாக சிஷ்யர் கோவிந்தராஜ பிள்ளையை அனுப்பி வைத்தார். அன்றைய கச்சேரிக்கு பக்கவாத்தியம் வாசித்தமைக்கு தனக்கு கிடைத்த சன்மானத்தை தமது குருவிடமே ஒப்புவித்தார் கோவிந்தராஜ பிள்ளை. ஆனால் ராஜமாணிக்கம் பிள்ளை அதை வாங்க மறுத்து விட்டார். அதே தொகையை அடுத்து வந்த விஜயதசமி தினத்தன்று தனது குருவிற்கு குரு தட்சிணையாக சமர்ப்பித்து விட்டார் கோவிந்தராஜ பிள்ளை. கோவிந்தராஜ பிள்ளை ஒரு வாசனை திரவிய பிரியர். கச்சேரிகளுக்கு செல்லும் போது வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு செல்ல தவறமாட்டார். ஜி என் பாலசுப்ரமணியம் அவர்களும் பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களும் இவரை போலவே வாசனை திரவிய பிரியர்கள். இவர்கள் 3 இணைந்து செய்யும் கச்சேரியை ரசிகர்கள் இவ்வாறு விமர்சிப்பது உண்டு. நல்ல கமகம கச்சேரி. அதாவது இவர்கள் பரப்பும் இசை மனத்தோடு
இவர்கள் உடல் பரப்பும் மனமும் சேர்ந்து மொத்தத்தில் கமகம கச்சேரி என்பது ரசிகர்களின் விமர்சனம். ஒரு வயலின் கலைஞராக ஜி என் பாலசுப்ரமணியம், ஆலத்தூர் சகோதரர்கள், எம் எஸ் சுப்புலட்சுமி, மதுரை மணியையர் போன்ற முன்னணி கலைஞர்களுக்கு அதிக அளவில் பக்கவாத்தியம் வாசித்துள்ளார். குறிப்பாக மதுரை மணியையரின் ஸ்வரப்பின்னல் மாலைக்கு பக்கவாத்தியம் வாசிப்பதில் பிள்ளை அவர்களின் திறமை மிக உயர்ந்த அளவில் பளிச்சிட்டது. மதுரை மணியையர் பிள்ளை அவர்கள் ராகம் வாசிக்கும்போது பேஷ் பேஷ் என்று கூறி அவரை மேலும் உற்சாகப்படுத்துவார். இவர் திருவனந்தபுரம் அரண்மனை ஆஸ்தான வித்வானாகவும் திகழ்ந்தார். நிறைய தனி வயலின் கச்சேரிகள் செய்ய வாய்ப்பு கிட்டியும் ஒரு பக்கவாத்திய கலைஞராக இருப்பதையே அதிகம் விரும்பினார் கோவிந்தராஜ பிள்ளை அவர்கள். ஒரு குருவாக கோவிந்தராஜ பிள்ளை அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இசைக்கல்லூரியில் கல்வி தலைவராக டீன் பணிபுரிந்து வந்தார். சிக்கில் பாஸ்கரன், குத்தாலம் வைத்தியலிங்கம் பிள்ளை ஆகியோர் இவரது சிஷ்யர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். மேலும் கோவிந்தராஜ பிள்ளை அவர்கள் அகில இந்திய வானொலி சென்னை, திருச்சிராப்பள்ளி ஆகியவற்றில் தேர்வு குழுவிலும் இடம் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துணை புகழ் வாய்ந்த வயலின் வித்வான் மாயவரம் கோவிந்தராஜ பிள்ளை அவர்கள் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருந்ததை அடுத்து 1979 பிப்ரவரி மாதம் 11 இறைவனடி சேர்ந்தார். Papa Tekka, Jaya Pari, Tidika Tan.